திருமண உதவித்தொகை தங்கம் வழங்க ரூபாய் 3000 கோடி தேவை. அமைச்சர் கீதா ஜீவன் தகவல். எப்பொழுது தாலிக்கு தங்கம் திருமண உதவித்தொகை வழங்கப்படும்? டீடைல்டு ரிப்போர்ட். திருமண உதவித்தொகை கூறி 3,34,913 விண்ணப்பங்கள் நிலுவையில் உள்ளன. உதவித்தொகை தாலிக்கு தங்கம் சுமார் ₹3000 கோடி வழங்க தேவைப்படும் என சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சேலத்தில் அவர் செய்தியாளர்களிடம் கூறியது, தமிழகத்தில் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய விண்ணப்பங்களுக்குத்தான் திருமண உதவித்தொகை வழங்கப்படும் நிலை உள்ளது. திருமண உதவித்தொகை கோரும் 3,34,913 விண்ணப்பங்களை அதிமுக அரசு நிலுவையில் வைத்துள்ளது. நிலுவையில் உள்ள விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்து உதவித்தொகை மற்றும் தாலிக்கு தங்கம் வழங்க சுமார் 3000 கோடி தேவைப்படும். கரோனா பாதிப்பால் பெற்றோரை இழந்த குழந்தைகள் தொடர்பாக கணக்கெடுப்பு நடத்தி நலத்திட்ட உதவிகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டத்தைச் சென்ற பெற்றோரை இழந்த 3 குழந்தைகளுக்கு தலா 5 லட்சமும் தந்தை அல்லது தாய் இழந்த 3 குழந்தைகளுக்கு தலா 3 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் பதிவு செய்யப்படாத முதியோர் இல்லங்கள் மற்றும் ஆதரவற்றோர் காப்பகங்கள் தொடர்பாக சமூக நலத்துறை ஆய்வு அலுவலர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். தமிழகத்தில் சத்துணவு மற்றும் அங்கன்வாடியில் காலியாக உள்ள 49,000 காலிப்பணியிடங்களில் தகுதி வாய்ந்தவர்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறு அவர் கூறினார். இதை போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், நண்பா.